ரைட், போலாம். சூப்பர், ரெண்டு சான்ஸ் சூப்பரா போட்டுருக்கிறாங்க, நல்லா கை நீட்டி உற்சாகப்படுத்துங்க. நெக்ஸ்ட் சாரி, இது வந்து பவுல் ஆயிருச்சு சரியா, அதனால எகைன் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். கை ஸ்லிப் ஆயிருச்சு பாவம் அவரு. ஓகே, கொஞ்சம் தூரமா போயிட்டீங்க சார். இது கொஞ்சம் ஷார்ட் ஆயிடுச்சு, கரெக்டான எய்ம்ல போடுங்க. சூப்பர், கை தட்டி உற்சாகம் கொடுப்போம். நன்றி. சார் எங்க நீங்க சொன்னீங்க, எங்க நின்றுட்டீங்க, அதுல குத்து குத்தி பரவாயில்ல, ஒரு சான்ஸ் பக்கத்துல நின்று போட்டீங்க, அடுத்த ரெண்டு சான்ஸ் போடுங்க போவாங்க, அதுலயே போடல. ஓகே, இன்னும் எக்ஸாக்டா பாக்கெட் ஆகணும். சூப்பர், கொஞ்சம் பின்னாடி தள்ளிங்க மேடம், கொஞ்சம் லேசா சார். நீங்க வாழ்த்துக்கள். இரண்டு முறை வெரி குட், சீனியர்ஸ் வந்து கலக்கிறாங்க இங்க உள்ள. இப்போ கலக்கிறாங்க பார்க்கலாம் சார். டூ டைம் சார் அற்புதமா போட்டு இன்ஜினியர் உட்காந்துருக்காரு நம்ம முன்னாடி. வெரி குட், எகைன் டூ டைம்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து முன்னாடி வாங்க. ரெண்டு சீனியர்ஸ்க்கும் சார் உங்களுக்கு திருமணம் முடிஞ்ச எவ்வளவு வருஷாச்சு? அவங்க கிட்ட தான் கேட்டு சொல்லணும்னா இது என்ன கணக்கு? எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு எதுக்கு அவங்க கிட்டே கேட்டுருவோம் அப்படின்னு, இதுல ரெண்டு விதமான ஒரு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு வந்து நமக்கு கணக்கு தெரியாத அளவுக்கு இருக்கணும், அல்லது வந்துட்டு எதுக்குறா வெட்டியா அவங்க நம்ம போய் 15-14 சொல்லிக்கிட்ட வீட்டு அடி வாங்குறதுக்கு எதுக்கு அப்படின்னு. எத்தனை வருஷம் மேடம்? 18. ஓகே, 18 ரைட்டா சார். 18 வெரி குட். அவங்க சொன்னா சரியா தாங்க இருக்கும். 18 எப்பயுமே வீட்டுக்கார அவங்க பத்தி சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்றது உண்டு, ஒரு பெரிய ஆபீஸ் சார் மாதிரி ஒரு அழகான இன்ஜினியர் அங்க கோச் தான். அவருக்கு ஒரு டவுட்டு, நம்ம மட்டும்தான் பொண்டாட்டிக்கு பயப்படுறோமா, நம்ம ஆபீஸ்ல கீழே வேலை செய்யற எல்லாரும் பயப்படுறானா அப்படின்னு ஒரு சந்தேகமாகி போச்சு. உடனே என்ன பண்ணாரு, ஆபீஸ்ல நடுவில் வந்து இந்த பாருங்கப்பா, பொண்டாட்டிக்கு பயப்படுறவன்லாம் ரைட் சைடு வந்து, பயப்படாதான் லெப்ட்ல நின்று போங்கண்ண. மொத்த ஆபீஸ் ரைட் சைடு வந்துருச்சு. அந்த நேரம் பார்த்து லெப்ட்ல ஒருத்தர் போட்டு நின்றுட்டு இருக்காரு. சாருக்கு பயங்கர சந்தோஷம், அட நம்ம ஆபீஸ்லயும் பொண்டாட்டிக்கு பயப்படாத ஒருத்தர் இருக்கானே அப்படின்னு போய் கையை கொடுத்து, எப்படா சமாளிக்கிற வீட்டுல அப்படின்னா, சும்மா போங்க சார், எங்க நிக்கணும்னு அவகிட்ட தான் கேட்கணும் அப்படின்ட்டு இருக்காமே. இப்படி நிறைய நேரத்துல வந்து நம்ம மாட்டுவோம். ஓகே சார், முன்னாடி வாங்க. நீங்க நின்றது அருமையா விளையாண்டுருக்கீங்க, ஒரு நிறுவனம் ஒரு சிறப்பு பரிசு கிடைக்கும் போது. அடுத்த உங்களுக்கு எத்தனை வயசாச்சு சார்? எத்தனை வருஷாச்சு திருமணம்? இதை விட பெரிய பனிஷ்மெண்ட் உங்களுக்கு தேவையே இல்லை. முதலே சொல்லியிருந்தீங்கன்னா பிரைஸ், முதலே சொல்லியிருந்தீங்கன்னா பிரைஸ் கொடுத்து உட்கார வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் எதுக்கு போட்டி நடந்துக்கிட்டு சார்? நான் பாதி வருஷம் தான் கடந்திருக்கேன், 15 தான், இதுலயே வந்து பாதி முடி போயிடுச்சு. என்னது மேரேஜா? அவர் வேற ஏதோ சொல்ல வர்றாரு நினைச்சு, இந்த நாட்டுக்கு ஏதோ சொல்ல போறாரு போல அப்படி. வாழ்த்துக்கள் கொண்டாங்க. கை தட்டி உற்சாகப்படுத்தும். இப்ப அவங்கவுங்க கணவர்கிட்ட வந்துருங்க சார். நீங்க இப்ப கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போறீங்க. ஓகே, நீங்க அந்த தம்பதி கொடுத்துருங்க சார், கை தட்டி உற்சாகப்படுத்தலாம். இந்த கிஃப்ட் நீங்க அவங்களுக்கு கொடுத்து பாராட்டுங்க. தேங்க்யூ சோ மச். உட்காந்துக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு முத்தாய்ப்பான நிகழ்ச்சிக்கு நம்ம பார்க்க போறோம். இன்று அற்புதமாக திருமண நாள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த தம்பதி, இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு காரணமான தம்பதி.